அன்பு வணக்கம் பிரஸ் எனது நினைவலைகளை உங்களோட பகுதிகளில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோரும் கேட்டிருப்பீங்க கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் உலகத்தில் வாழ்க்கையில் கடன்பட்டு வாழ்கிறது அவ்வளோ கொடுமையான விஷயம் நான் இந்த ப்ரெஸ்ஸுக்கு எப்படியெல்லாம் கடன்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன் சின்ன வயசில் தந்தையை இழப்பது வந்து எவ்வளோ பெரிய துயரங்கிறது அது சொல்கிறதுக்கு வாழ் வார்த்தை இல்லை அந்த சூழ்நிலையே நான் கடந்து வந்தேன் பள்ளிப்பிடிப்பின் இறுதியில் இருக்கும்போது என் அப்பா தவறிவிட்டார் அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு உலகம் அந்த உலகத்தை உள்ளேயே நாங்கள் இயங்கிட்டு இருந்ததுனால திடீர்னு அவர் எங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நொடி இரண்டு காலம் ஆயிடுச்சு வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருச்சு அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிற வாடா மகனே ஏன்டா கவலைப்படுறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு இந்த அச்சகம் தன்னுள் இணைத்து கொண்டது நான் ப்ரெஸ்ஸுக்கு வேலைக்கு போயிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் காப்பாற்றி வந்த இந்த ப்ரெஸ்ஸு இந்த கருங்கல் கட்டடம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அனாதையாக நிற்கிது அந்த கருங்கலின் இடுக்குகள் எல்லாம் ரத்தம் ஒழிந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்போ கூட தன்னை நம்பி வந்தவங்களுக்கு இந்த ப்ரெஸ்ஸு அமுதத்தை தான் கொடுக்குது இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் கடன் பட்டார் நெஞ்சும் போல் கலங்கி நான் இலங்கையவேன் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்ட கடனை அடைச்சிடலாம் ஆனால் நன்றி கடனை எத்தனை ஜென்மமானாலும் அடைக்க முடியாது படைக்க முடியாத நன்றிக்கடன் நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரஸ்தாலினிக்கு பெற்றிருக்கிறோம் அந்த நன்றிக்கடனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வரும் பொங்கல் அன்று நாம் நிகழ்த்தவிருக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் எல்லோரும் கலந்து கொண்டு இதுவரை நான் பேசியதை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி